ஹை காய்ஸ் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆன ஆரிஸ் ஆன் லைன் அப்படின்ற ஒரு சூப்பரான சர்வைவல் மூவி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னா பிரிஞ்சு போன ரெண்டு காதலர்களும் அவங்க ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு ஒண்ணு சேர்றாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் லேட்டானனால ஆனால தனியா ஒரு ஹெலிகாப்டர்ல போறாங்க போற ஹெலிகாப்டர் ஓட்டுறவர் சடனா இறந்து போறாரு நடுக்கடல்ல உயிர் பிழைக்க யாரும் அவங்களுக்கு உதவி பண்றாங்க சொல்லி ரொம்ப விறுவிறுப்பா இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க நீங்க பாத்துட்டு வாய்ஸ் மோஷா சமரக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் கிளிக் பண்ணுங்க படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கியூடான வீடியோவை காமிக்கிறாங்க ஜாக் சாரா இவங்க ரெண்டு பேரும் தான் படத்தோட ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க இவங்க தீவில அவங்களோட வெக்கேஷனை ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சோ எடுத்த வீடியோ தான் சாரா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க சூப்பரா இருக்குல ரொம்ப அழகா அந்த வீடியோ எடுத்திருக்கேன்னு சொல்லி ஜாக் பேசிட்டே இருக்கும் எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்பணும் லண்டனுக்கு நாவும் இருக்கான போது ஏன் போற இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க இந்த இடத்த பாரு எவ்வளவு அற்புதமா இருக்கு இனி போகணும்னு நினைக்கிறேன் போது புரியுது பட் பிராக்டிக்கலா யோசிங்க என்னால எவ்வளவு நான் தான் இருக்க முடியும் என்னோட கெரியரும் ஒண்ணு இருக்கல நான் போய் தானே ஆகணும் சரி நீ நாளைக்கு தானே போற நான் உன்னை இருந்து டிராப் பண்றேன் போது தயவு செஞ்ச வேணாம் எனக்கு குட் பை சொல்றது சுத்தமா பிடிக்காது நீ வந்தேன்னு வச்சுக்கோ ஏன் என் மூடு ஸ்பாயில் ஆயிரும் நானே பாத்துக்கிறேன் சரி ஓகே கடைசியில என் கூட ஒரே ஒரே வாட்டி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போவார் அப்படி பே பண்ணிட்டே இருக்கும்போது போது இப்போ சாரா அவங்க குடிச்ச ஒயனுக்கு பே பண்ணிட்டு ஹீரோ கிட்ட சொல்லாம அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடாங்க ஹீரோ வந்து பார்க்கறாங்க ஹீரோனி அங்க சாமியா அப்செட் ஆயிரா இப்போ ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோயின் லண்டன் லண்டன்ல இருக்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறாங்க அவங்க ஃப்ரெண்டு எனக்கு மேரேஜ் இருக்கு சோ கண்டிப்பா நீ வந்தாகணும் இந்த வாட்டி எந்த ஒரு ரீசனும் என் நீ சொல்ல கூடாது அப்படின்னும் போது ஃப்ரெண்டோட கல்யாணம் ஆச்சு நான் வராம இருப்பேன் நான் கண்டிப்பா வரேன் ஆனா எனக்கு அந்த ஓட்ட ட்ரக் குடிப்பேன் போது தாராளமா குடுக்குறாங்க இப்போ சாரா அந்த தீவுக்கு வராங்க அந்த தீவுல இருக்கிறவரோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வண்டி ஓட்டிட்டு ஜாலியா பாட்டு கேட்டுட்டே போறாங்க போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு எறும்பு டோருக்கும் உள்ள போறாங்க யாருமே இருக்க மாட்டாங்க சோலமன் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஒரு நாய் வேகமா அவளை துரத்திட்டு வரும் பயந்து போனாவளும் அந்த கம்பியில ஏறியும் உட்காந்துருவா சாலமன் வருவர் என்னமா என் கம்பியில உட்காந்துருக்க என்ன விஷயம் லேரிங்களா நான் உங்கள பார்க்க தான் வந்தேன் குடுமா குடுமா அந்த போது அவங்க கிட்ட கொடுக்காம இருப்பேனா ஏன்னா நீங்க வச்சிருக்க சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து போறாங்க இப்போ அவங்க ஃப்ரெண்டும் அங்க வராங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா சூப்பரா இந்த இடத்த உனக்கு வெட்டிங் நடக்க போதே ஐம் சோ ஹாப்பி அப்படின்றாங்க உனக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீ பேச எங்கேயே தங்கலாமே விளையாடுறியா என்னோட ஜாப் பத்தி தான் உனக்கு தெரியுமே என்னால எப்படி வர முடியும் அப்ப நீ ஒரு டூரிஸ்ட் டூரிஸ்ட் மட்டும் சொல்லாத எனக்கு எங்க ஓட்ட லைசென்ஸ் கூட இருக்கு எனக்கு இந்த இடம் அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டு ஜாக் இங்க தான் இருப்பாரு கடவுளே இவ இங்க என்ன பண்றான் ஜாக் இங்க தான் தங்குறான் அவனோட ஷாப் கூட இங்க தான் இருக்கு உனக்கு தெரியாதா நீ வா இருக்கிறதா ஏன் எங்கிட்ட சொல்லவே இல்ல இது என்ன நடக்காத என் ஃப்ரெண்ட் நல்லாலே இன்வைட் பண்ண போச்சு போ எப்படி உங்க கூட இந்த வெட்டிங் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றது அவனை பார்க்கும் போது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குமே இப்ப ஈரோனே அவங்க ரூம்ல போறாங்க பொறுமையா எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் ப்ரிப்பேர் ஆயிக்கிறாங்க நைட் ஒரு பார்ட்டி இருக்கு பார்ட்டில எல்லாமே ஜாலியா பாட்டு பாடிட்டு விளையாடிட்டே இருக்கும் போது ஹீரோனி ரொம்ப பதட்டமா இருக்காங்க அவனோட ஃப்ரெண்டும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க போய் பேச எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னும் போது நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு போய் இவங்க பேசுவாங்க பட் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு பேச விருப்பம் அவர் ரொம்ப பேச மாட்டாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுவாரு சாரும் மீயோ இவன் அவாய்ட் பண்றானே இவங்க கிட்ட எப்படியாவது பேசானே சொல்லி நீ உன்னோட கிடைக்கிறானே போறேன் நான் கூட துணைக்கு வாக்கிங் வரவானும் போது நானே தனியா நடந்து பண்ணி வர வேண்டாம் இல்ல இல்ல நான் வரேன் உன் கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் வேலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டே இருப்பாங்க என்ன மன்னிச்சிரு அவனுக்குதான் தெரியும் எனக்கு குட் பாய் சொன்னா பிடிக்காது அதனால சொல்லாம போயிட்டேன் போது உனக்கு

இருப்பாங்க அண்ட் அதுக்கடுத்த சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க அடுத்த நான் கலைகிறன் எழுந்த பாப்பா ஃப்ரெண்டு எங்கிட்ட இருக்க என் கல்யாணம் தெரியும் திரும்ப குடிச்சிட்டு எங்க ஐட்டே அனுபவம் இல்ல இல்ல நான் சாக்குட இங்க இருந்தா அவங்க கூட அவங்க கூட என்னடி பண்ண எல்லாத்தையும் அப்புறமே சொல்ல டைம் ஆயிடுச்சு நான் வேற ஒரு தீவுக்கு போறோம் அங்கே எங்க கல்யாணம் இந்த விஷயத்தை மறந்துட்டேன்னு சொல்லி ஹீரோனே வருவாங்க ஆனா லேட் ஆனால அவங்க ஃப்ரெண்டு போற ஹெலிகாப்டர்ல இவங்க போக மிஸ் பண்ணிடுவாங்க சரி கவலைப்படாத என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காரு அவரோட ஹெலிகாப்டர்ல நான் வந்துருன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கால் பண்ணுவாரு அவரு நான் அந்த எப்படிங்க தான் போக போறேன் நீ சீக்கிரமா நான் பிகப் பண்ணிக்கலும் போது அஞ்சு நிமிஷம் டக்கு நாங்க வந்துருன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டை பார்க்க ஹீரோனே அங்க வந்துருவாங்க எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து ரொம்ப ஆச்சு அப்படின்னும் போது நான் நல்லா

பெரியவரும் எல்லாமே ஹெட்ஃபோன் போட்டுப்பாங்க நான் சொல்லிட்டு இதெல்லாம் கேளுங்க இப்போ நம்ம டூ செவன் செவன் ஹெலிகாப்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உங்களோட டூரிஸ்ட் கைட் நான் தான் உங்களை சூப்பராக கூட்டிட்டு போய் பக்காவ இறக்கிற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டே போவாரு அவருக்கு ஆல்ரெடி ஹீரோனே நல்லா தெரியும் அதனால மாமா முன்னாடி உனக்கு எப்படி ஓட்டுனா நான் சொல்லி தரேன் போது திரும்பவும் மா வேணா வேணா நானும் கத்துக்கலன்னு பயமா இருக்கு உன்னால பண்ண முடியும் தங்கும் வா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பா இந்த இடம் தெரியும்ல லொக்கேஷன் இதை வச்சுதான் நம்ம எந்த டேரக்ஷன் போறோம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்க நீ போக போக உயரமா ஓட்ட ஆரம்பிச்சேன்னா உன்னோட உடம்பு முடியாம போயிடும் உனக்கு நிறைய சிக்னஸ் வரும் அதனால ரொம்ப ஹைட்ல நம்ம போக கூடாது நீங்க இதை பிரெஸ் பண்ணா போதும் இதுவே ஆட்டோமேட்டிக்கா மூவ் பண்ணிட்டே இருக்கும் ஆனா இருபது நிமிஷம் இருக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகும் அதுக்காக திரும்ப மேனுவலா தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஒன்னா பேசிட்டே இருப்பாரு சரி கண்ணா சொல்லு லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஆஸ் யூஷுவல் எப்பயுமே போல போரிங்கா தான் போயிட்டு இருக்கு சரி உங்கள பத்தி சொல்லுங்க என்ன போது அவரோட மனைவி கொஞ்சம் வருஷத்துக்கு தான் இறந்து போயிருப்பாங்க சோ அவ இல்லாம வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கேன் போது என்ன மன்னிச்சிருங்க இல்ல பரவாயில்ல அவ இருக்கும் போது என் லைஃப் ரொம்ப சூப்பரா இருந்தது எனக்கும் தெரியும் நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிறக்கும் போது யாருமே மேட் ஃபார் ஈச் அதரா இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் லைஃப் டிராவல் பண்ணும்போது போது ஒருத்தங்க ஒருத்தங்க புரிஞ்ச பிறகுதான் லைஃப் மேட் ஃபார் ஈச் அதரா ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டே போவார் இப்போ நெஞ்சு வலிக்கும் எனக்கு மாத்திரை தேவைன்னு சொல்லி மாத்திரை போடுவாரு தண்ணி தேவைன்னு சொல்லி கத்துவார் இதை பார்த்த ஹீரோனியும் ஜாக் தண்ணி தேவையா அவருக்கு எடுத்துருவா எடுத்துருவா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு போது ஜாக்கும் போய் தண்ணி இருக்கான்னு சொல்லி தேடி இப்படி அப்படி தேடிட்டே இருக்கும்போது அவரோட நெஞ்சு வலி அதிகமாகும் டேப்லெட் எல்லாமே கீழே கொட்டிடுவாரு அதை ஹீரோனி எடுத்து ஒன்னா கொடுப்பாங்க அதெல்லாம் அவர் வாயில போடும்போது இப்போ இப்ப சுத்தமா மூச்சு விட முடியாம திணறி டக்குனு அவர் விழுந்துருவார் அப்படி விழுகும் போது அந்த போர்ஸ்ல அவர் ஆனல்ல வச்சிருந்தது எல்லாமே கீழ் கீழ்பக்கமா போக ஆரம்பிக்கும் ஒரு கேஸ் சிலிண்டர் பிரண்ட் டோர்ல விழுந்து இடிச்சு அந்த கண்ணறி பேசி ஹீரோனியோட முகத்திலும் கிழிச்சிரும் ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு பேருமே ஒண்ணு பண்ண முடியும் பயந்து போயிருவாங்க ஹீரோனுக்கு வேற ஆப்ஷன் இல்ல கொஞ்சம் தெரிஞ்சதை யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அங்க இருந்து அங்க இருந்து வீல புடிச்சு பிரண்ட்ல இழுக்க பார்ப்பாங்க பட் அது ரொம்ப டைட்டா இருக்கும் இப்போ அவங்க போற அந்த ஹெலிகாப்டர் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு ஹீரோனியும் புஷ் பண்ணுவாங்க புஷ் பண்ணுவோம் ஹீரோ ட்ரை பண்ணு ட்ரை பண்ணுவோம் பண்ண முடியும் பண்ண முடியும் போது ஒரு போர்ஸ் இழுப்பாங்க இப்ப டக்கு அது மேல் பக்கமா போக ஆரம்பிக்குது இப்ப ஹீரோ அந்த வயசானவரை செக் பண்ணி பாப்பாரு அவர் இறந்துட்டாரு இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு போது ஹீரோனே பயந்து போயிருவாங்க ஹீரோ ஃப்ரெண்ட்ல வந்து உட்காருவாரு உனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும் தானே போது இல்ல அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் கத்துக்கிட்டேன் பட் எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல அதுவும் நான் ப்ரொஃபஷனல் கிடையாது ஏதோ அவர் சொன்னா கொஞ்சம் விஷயத்த வச்சுதான் நான் ஆப்ரேட் பண்ணேன் பட் என்னால ஃபுல்லாவே ஆப்ரேட் பண்ண முடியாது நம்ம வெஸ்ட் சைட் தான் போனோம் தான் மேரேஜ் நடந்துகிட்டு இருக்கேன் போது ஹீரோ யோசிப்பாரு ஓகே நம்ம இப்ப எந்த டேரக்ஷன்ல இருக்கும் செக் பண்ணணும் சொல்லி அந்த லொகேஷன் செக் பண்ணான்னு பார்த்தா கேஸ் சிலிண்டர் விழுந்த போர்ஸ் நல்லா முன்னாடி இருந்த எல்லா வேட் உடஞ்சு போயிருக்கோம் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிவைஸும் வந்து ஆப்ரேட் ஒழுங்காக ஆகாது ஹீரோனே அதை க்ளிக் பண்ணுவாங்க இருபது நிமிஷம் இருக்கணும் சொன்ன நிறைய பட் இது ஆஃப் ஆகிட்டே இருக்கு அப்புறம் மேனுவலா தான் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஹீரோனே பயந்துகிட்டு இருப்பாங்க என்னால் பண்ண முடியும் அப்புறம் நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்னு ஹீரோனே கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வெஸ்ட் சைடுலேருந்து தான் வந்தோம் ஸோ வெயிட் பண்ணி டர்ன் பண்ணனும்னு போது ஹீரீ நம்ம கிளம்பும் போதுக்கும் இப்போக்கும் டைம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும் சோ லொகேஷன் மாறி இருக்கும் நான் செக் பண்ணேன்னு சொல்லி அவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க எவ்வளவு தூரம் வந்தாங்க சொல்லி அதெல்லாம் வச்சு இப்போ ரொம்ப சவுத் சைட் திருமணம் தான் நம்மளால கரெக்டா போக முடியும் அப்படின்னு சிரவம் சவுத் சைட் மூவ் பண்ண அப்படின்னு அவங்க புஷ் பண்ணி இதை திருப்பாங்க இப்போ அவனுக்கு முன்னாடி ஒரே மேகமூட்டமா இருக்கும் உடனே அவங்களும் அவங்களுக்கு லொகேஷன் சொல்லிட்டு இருக்க கால் பண்ணி எங்களை கூட்டிட்டு வந்திருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவர் இறந்துட்டாரு பாதிலே இப்போ எங்களுக்கு ஓட்ட தெரியல எங்களுக்கு பயமா இருக்கு எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அட்லீஸ்ட் லொகேஷன் ஆகுது சொல்லுங்க நம்ம போது ரேடியோல இருந்து எந்த ஒரு பிரியோ வராது ஹீரோ ஹீரோனே பயந்து போயிருவாங்க என்ன பண்றது இப்ப அந்த மேகத்தை தண்ணி நம்ம போனோமா வேணாமா சொல்லி அந்த ரேடியோ கிளிக் பண்ணி அவங்க பேசிட்டே இருப்பாங்க இப்ப சரியான ஒருத்தரோட வாய்ஸ் கேட்கும் யார் அங்க இருக்கீங்க போது நான் சாரா இங்க ஓட்டின பைலட் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு இப்ப நானும் ஓட்டிட்டு இருக்கேன் போது என்னது அவர் இறந்துட்டாரா நாங்க இப்ப எப்படி போடுறது எங்களுக்கு வழி சொல்லுங்க என்னும் போது ஓகே உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்ல எனக்கு தெரியாது பட் நான் ஓரளவு மேனேஜ் பண்றேன் போது ஓகே நீங்க வெஸ்ட் சைடு போங்க என்ன ஆனாலும் எந்த லொக்கேஷனும் சேஞ்ச் பண்ணாதீங்க அதுதான் உங்களால குயிக்கா போக முடியும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களோட பெட்ரோல் கம்மியா இருக்கும் சோ சுத்தி போனீங்கன்னா பெட்ரோல் கம்மியா இருந்தாலும் நீங்க மாட்டிப்பீங்க என்னும் ஓகே நாங்க அங்க போறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போங்க இப்ப ஹீரோக்கு ஒரு டவுட் வரும் இப்ப அந்த மேகமூட்டமா இருக்கு பெட்ரோலும் கம்மியா இருக்கு நாங்க தண்ணியில இறக்கலாமா ஹெலிகாப்டர் போது பண்ணவே பண்ணாதீங்க நீங்க தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருவீங்க அது ஆபத்து எந்த இடத்துல நிக்காம ஸ்ட்ரைட்டா வெஸ்ட் சைடு போயிட்டே இருங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இப்போ அந்த இடி சத்தத்தினால அந்த சிக்னல் கட் ஆகி அவங்களோட வாய்ஸே கேட்காது ஹீரோனிக்கு பயம் வந்துடும் விளையாடுறாங்களா அவங்க இதுக்குள்ள போனா அவங்க பாட்டி போமே என்னும்போது வேற ஆப்ஷன்ல தான் போகணும் சாரா அப்படின்ட்டு ட்ரை பண்ணி உள்ள போயிட்டே இருப்பாங்க பயங்கரமா காத்து வீசும் இருட்டா இருக்கும் இடி சத்தம் விழுந்துகிட்டே இருக்கும் அவங்களோட ஹெலிகாப்டர் அப்படியே தடுமாடிட்டே இருக்கும் இப்போ சாராக்கு பயம் வந்துடும் இல்ல எனக்கு இது ஆபத்துன்னு தொடர்ந்து பேசாம இதை தானே நம்ம மேல போயிடலாமா ஐட்டா போயிட்டோம்னா இந்த இடி சத்தம் இதெல்லாம் இருக்காது நம்மளுக்கு சேஃபா இருக்கலாம்னு சொல்லும்போது ஹீரோ வேண்டாம் அவர் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணி தப்பான விஷயத்த பண்ணாதான் போது எனக்கு மயக்கமா இருக்கு இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களோட ஹெலிகாப்டர்ல இருக்கிற பொருட்கள் எல்லாமே உடையற மாதிரி நகர மாதிரி கேட்கும் இப்போ ஹீரோனே அவங்களோட ஃபுல் போர்ஸ் போட்டுட்டு ஹெலிகாப்டர் மேல புஷ் பண்ணுவாங்க அப்படி மேல போயிட்டு இருக்கும்போது ரொம்ப இருட்டா இருக்கும் இப்போ ஹீரோக்கும் பயம் வந்துடும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல இருட்டான மேகங்களும் இடியும் இருக்காது நான் சொன்னேன் நம்ம தப்பிச்சிருவோம் போது இப்பதான கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொல்லி சாரா ஓடிட்டு போவாங்க பட் ரொம்ப ஹைட்டா போனா அவங்களுக்கு தலை சுத்தம் சிக்னஸ் வரும் அதனால தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்கும் அவங்க அன்கான்சியஸா போயிருவாங்க இப்போ டக்குன்னு மயக்க போட்டு எழுந்துருவாங்க அதனால ஹெலிகாப்டர் திரும்ப கீழ் நோக்கி வேகமா போக ஆரம்பிக்கும் ஹீரோ சாரா எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லி அவங்கள எடுப்பிட்டு இருப்பாரு இப்ப சாரா எழுந்துருவா நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன் போது இங்க பாரு நம்ம ஹெலிகாப்டர் கீழே போயிட்டு இருக்க பண்ண பண்ண சாரா அப்படின்னும் போது அவனு திரும்ப பண்ண ஆரம்பிவா பட் இப்போ அவளுக்கு எந்த லொகேஷன்ல இருக்கும்னு தெரியாது எந்த திசைன்னு சொல்ல நம்ம திரும்பணும் திரும்ப போது அவர்கிட்ட ஜிபிஓ இருக்காது என்ன பண்றதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு ட்ரிக் தெரியும் தண்ணியில வந்து மேண்டேட் வச்சு நம்ம

கம்மியாகிட்டே இருக்கு ஓமை காட் இது கம்மியாகுதே நம்ம விழுந்துருவோம் ஒரு ஐடியா வேற ஒரு டேங்க்ல இருந்து இந்த டேங்குக்கு மாத்திரன்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க அப்ப டக்குன்னு ஃபுல்லா யாரும் திரும்ப அஞ்சு பெர்சென்டேஜ் வந்து நீ கொய்யே ஆகுது ஒருவேளை டேங்க் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சாரா சொல்லும்போது போது ஹீரோவும் சரி ஹீரோ நான் போய் பார்த்துட்டு வரேன்வார் இல்ல அது டேஞ்சரி போகாதன்னு போது நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல ஃபீல் எல்லாமே லீக் ஆகிட்டே நான் நம்ம தண்ணிக்குள்ள விழுந்துருவோம் நான் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இறங்கி அவர் போய் செக் பண்ணுவார் பார்த்தா அந்த சைட்ல இருக்க ஒரு டேங்க்ல இருந்து ஓட்டருக்கும் பெட்ரோல் வெளியே ஊத்திக்கிட்டே இருக்கும் நான் அதை எப்படியா சரி பண்ணு ட்ரை பண்ணுவாரு இப்போ அடுத்தமான காத்துனால

எப்படி இருக்குன்னு போது அது ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க இப்போ ஹீரோ பாப்பாரு டேங்க் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குற மாதிரி தான் தெரியும் ஒருவேளை நம்மளோட ஏரோபிளைன்ல வெயிட் அதிகமா இருக்குன்னா அப்படி எப்படி இருக்கும் சில வெயிட் ஆனா பொருளா கீழே தூக்கி போட்டோம்லாம் சொல்லி ஹீரோனி ஒரு ஒரு திங்ஸ் எடுத்து கீழே போடுவாங்க அப்படி அவங்க கீழே போடும் கீழே போயிட்டு இருக்க படகுளை எல்லாமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ எல்லா பொருளும் கீழே போட்ட பிறகும் ஃபைவ் பெர்சென்டேஜ்ல தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துல பெட்ரோல் காலி ஆயிரும் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இங்க இன்னொருத்தர் வெயிட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரை பாப்பாங்க பட் ஹீரோ இல்ல எனக்கு இதுல இன்ட்ரஸ்ட் இல்ல விட்டுற அப்படின்னு பட் ஹீரோனே நீ இல்லனா விடு நான் பாத்துக்கேன் நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல சொல்லிட்டு அவரையும் கீழே தள்ளி விட்டுருவாங்க அதை நினைச்சு ஹீரோனி வருத்தப்படுவாங்க இப்ப அடுத்தது அவங்க கிட்ட நிறைய சரக்கு பாட்டில் இருக்கும் இதையோ நம்ம தூக்கி போடலாம் சொல்லி ஹீரோனி எடுப்பாங்க ஹீரோ ஹீரோ இதையோ நம்ம பெட்ரோலை யூஸ் பண்ணக்கூடாது நம்ம இது யூஸ் பண்ணலாமே அப்படின்னும் போது பட் பெட்ரோல் நம்ம எங்க ஊத்தணும்னா வீட்ல ஊத்தணும் அவ்வளவு தூரம் எப்படி நம்ம போது ஹீரோ நான் போறேன் இல்ல இல்ல ஆல்ரெடி உன் ஒரு கை உடச்சுட்டா இன்னொன்னு கையை உடைக்க நான் விரும்பல நான் பாத்துக்கிறேன் போது கன்ஃபார்மா கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் எனக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனி மேல போயிருவாங்க அப்படியே காத்து வீசிட்டே இருக்கும் பயந்துட்டே அப்படியே மேல போயிட்டு இருப்பாங்க இப்போ ஹீரோ கிட்ட ஒரு பாட்டில் குழு அப்படின்னும் போது அது பிடிச்சிட்டே அவங்க போவாங்க பட் அடிக்கிற காத்துல அந்த பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிரும் சரி திரும்ப இன்னொரு பாட்டில் கூட சொல்லி அதையும் பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு உள்ள வச்சு ஊத்த பாப்பாங்க ஆனா போர்ஸ் நல்லாமலாம் உள்ள ஃபுல்லா ஊத்த முடியாது அது வேகமா காத்து வீசிட்டே இருக்கும் பட் எப்படியோ ஒரு பாட்டில ஊத்திடுவாங்க அப்படியே இன்னொன்னு ஒரு பாட்டில வாங்கி ஊத்திட்டே இருப்பாங்க மூணாவது பாட்டில் வாங்கி ஊத்துறதுக்குள்ள அது பாதையே காத்துல உடஞ்சி விழுந்துடும் ஹீரோ போதும் பாதி டேங்க் ஆயிடுச்சு இதை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் நீ தயவு செஞ்சு கீழே இறங்கி வா அப்படின்றத சொல்லுவாங்க ஹீரோனா சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர அதே நேரத்தில் எங்க ஹீரோவும் போகும்போது ஒரு தீவாத்துப்பாரு ஹீரோனி கிட்ட வர பட் அந்த காத்து சேர்த்ததுனால ஹீரோனிக்கே கேட்காது அவங்க அப்படியே கஷ்டப்பட்டு உள்ள வர வாயிச்சு பண்ணுவாங்க அடிக்கிற போர்ஸ்னால அவங்க அறியாம அவங்க உள்ள போய் விழுந்துருவாங்க இப்ப ஹீரோவும் நான் ஒரு தீவை பார்த்தேன் என்ன சொல்றேன் ஆமா நான் ஒரு தீவை பார்த்தேன் கன்ஃபார்மா ஆமா நான் பார்த்தேன் அந்த தீவை அங்கதான் இருக்கு நம்ம அங்க போய் லேண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்றத ஹீரோ சொல்லுவாரு இப்ப ஹீரோனி ஃபீல் பார்ப்பாங்க கம்மி யா இருக்கும் நம்ம இப்ப டேர்ன் பண்ணி போனோம்னா அந்த இடத்துல நிறுத்தினா தான் நம்ம தப்பிப்போம் இல்லைன்னா நம்ம இப்ப போற பயணத்தை அப்படியே ஆரம்பிக்கலாம் என்ன பண்றது நீ அப்படின்னும் போது ஹீரோ நான் கண்டிப்பா பார்த்து அந்த இருந்தது அப்படின்வாங்க சரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம டேர்ன் பண்ணிட்டு போலாம் சொல்லிட்டு நாங்க இப்ப ஈஸ்ட் பக்கம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி போயிட்டே இருப்பாங்க ரொம்ப தூரம் போவாங்க போவாங்க அந்த தீவா அவங்களால பாக்க முடியாது கிரோனிக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரும் நீங்க தீவு இருக்குன்னு சொன்னியே ஆமா நான் சொன்னேன் நானும் அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் காணும் அப்படின்னு இப்போ மொத்தமா ஃபியல் காலி ஆயிரும் இப்போ அது காத்துல தான் அப்படியே போயிட்டு இருக்கு ஹீரோனியும் அம்மாவில தான் சாக தான் போறோம் என்ன மன்னிச்சிரு நான் உங்ககிட்ட ஹாஷா பேசிட்டேன் உன நான் நீங்க விட்டுட்டு போயிடக்கூடாது என்னும் போது எனக்கும் புரியுது நானும் உன்னோட விருப்பம் இல்லாம உன்னை நான் போர்ஸ் பண்ண பார்த்தேன் நான் செல்ஃபிஷ் என்னும் போது நானும் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி பார்த்து புலம்பிகிட்டே இருப்பாங்க இப்படி புலம்பிகிட்டே போகும்போது பார்த்தா அங்க அந்த தீவு இருக்கும் உமைகால அந்த தீவை பாத்துட்டோம் இப்போ நம்ம கீழே இறக்கணும்னா எப்படி இறக்குறதுன்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க இப்போ ஹீரோவும் அது சீக்கிரமா புஷ் பண்ணு புஷ் பண்ணு சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோனி புஷ் பண்ணி கீழே மூவ் பண்ணலாம்னு பார்ப்பாங்க ஆனா இப்போ என்ன இருக்கும்னா அந்த வீல் ஒர்க் ஆகாது இல்ல அது ஒர்க் ஆகல நான் என்ன பண்றதுன்னு போது கவலைப்படாத நம்ம ஆயிரம் மீட்டர் இருக்கும் நூறு மீட்டர் வந்துட்டோம் ஐம்பது மீட்டர் வந்துட்டோம் சில கத்திட்டே இருப்பாரு இப்போ அந்த தண்ணியில அந்த அந்த ஹெலிகாப்டர் விழுந்து உடஞ்சிருது அப்படியே தண்ணி குழம்பு தண்ணி ஆழமா இருக்கும் ஆனா அங்க இருந்த ஒரு பாறை இல்லாத பாதியான தூங்கிட்டு இருக்கு இப்போ தண்ணி முழுசா உள்ள வருது ஹீரோனே கணத்தை வந்து பாக்குறாங்க அவங்க கிட்ட அந்த சீட் பெல்ட் ஓபன் பண்ணி கது ஓபன் பண்ணா ட்ரை பண்றாங்க ஆனா அது டைட்டா இருக்கு எப்படியாவது ஓபன் பண்ணிட்டு நீச்சல் அடிச்சுட்டு மேல வந்து நிம்மதியா மூச்சு விட்டுறாங்க ஜாக் ஜாக் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் இருக்க மாட்டாங்க சரி அவர் தண்ணியில முழுகிட்டாலும் சரி திரும்பவும் ஹீரோனி நீச்சல் அடிச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ள போய் ஹெலிகாப்டரை பாக்குறாங்க உள்ள அவர் இல்ல எங்க போயிட்டாருன்னு பார்த்தா அவங்க வீல தான் அவரு விழுந்துட்டு இருப்பாரு அவர் இழுக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா அவர் டைட்டா புடிச்சனால அவங்களால தூக்க முடியல இப்ப அங்க எமர்ஜென்சியை வச்சு அவர் புஷ்பனை பாப்பாங்க அதே நேரத்துல அந்த பாறைக்கு நடுவுல தொங்கிட்டு இருக்க அந்த ஹெலிகாப்டர் அப்படியே உள்ள போயிடும் ஜஸ்ட்ல ஹீரோனி அவரை தூக்கிட்டு மேல வந்துடுறாங்க இப்ப அப்படியே தரையில எடுத்துட்டு வந்து அவர் விட்டுறாங்க ஆனா அவர் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு அவருக்கான எமர்ஜென்சி எல்லாம் பண்ணி பாக்குறாங்க அவருக்கு மூச்சு வருது பாரம்ப தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த தீவுல நிம்மதியா படுக்கிறாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீவுல தண்ணி முழுக ஆரம்பிக்குது அதாவது அது ஒரு டெம்பரவரி தீவு தான் இருட்ட ஆக ஆக அந்த இடமும் தண்ணியில முழுகிறோம் இதை தெரியாது ஹீரோனி சந்தோஷப்படுவாங்க இப்ப ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க இப்ப அந்த தீவுல கொஞ்சம் 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 கொஞ்சமா தண்ணி முழுக ஆரம்பிக்குது இப்போ ஹீரோவை புடிச்சிட்டு அவங்க நீச்சல் அடிச்சுட்டே இருக்காங்க ஹீரோவும் அவ்வளவுதான் நானே நீ சாக தான போறேன் தயவு செஞ்சு இதை நீ போட்டுக்கோ நீ அதை கொஞ்சம் உயிரோட இருப்பேன் போது இல்ல என்னாலும் பரவாயில்ல நான் உன்னை இந்த வாட்டி விட்டுட்டு போக மாட்டேன் நீ எனக்கு குட் பாயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை புடிச்சிட்டு அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே இருப்பாங்க இப்ப ஹீரோவோட கையில அடிப்பட்ட அந்த ரத்தம் தண்ணியில அப்படி சிந்திக்கிட்டே இருக்கு இதனால தண்ணிக்குள்ள இருக்கிற ஷார்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவளை சுத்தி வருது ஹீரோனையும் முடிஞ்ச அளவுக்கு நீச்சல அடிச்சே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவ்வளவுதான் ரெண்டு பேரும் ஒன்னாவே சாங்கலாம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்போ ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேக்குது பார்த்தா ஒரு படகு வருது அந்த படகு பார்த்த உடனே ஹீரோனி முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் கடுத்தது பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த போட்டை பாக்குறாங்க இவருக்கு அடிபட்டு இருக்கு முதல்ல இவரை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஹீரோவை அங்க போய் விடுறாங்க ஹீரோவை தூக்கிக்கிறாங்க இப்ப ஹீரோனை கடைசியில அந்த தண்ணியை முழுசா பாத்துட்டு படகு மலை எரிக்கிறாங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல நாங்க உங்களை சேஃபா கூட்டிட்டு போறோம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் படகுல கூட்டிட்டு போறாங்க இப்போ ஹீரோனையும் ஹீரோவும் பாக்குறாங்க இதுக்கு அடுத்தது நோ குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க படத்தோட எண்ட் ரெஸ்க்யூ மீ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு அந்த படத்தை ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ரீசெண்டா ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப தெரியுங்க இருந்தது உங்களுக்கும் பிடிச்சா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ஒரு வித்தியாசமான படுத்தா நான் உங்களை சந்திக்க வரேன் ஆண்டில் ரே பாய்